Welcome to my YouTube channel and Bodhijal. It's me, Jalal Ahmed, mind trainer and need coach. Innum inda channel subscribe pannadavanga, subscribe pannunga, bell icon tap panna marakkadinga. Test practice enadu competitive exam preparation le mukhyamanadu ondru thane. Test kaga namma തിയറി നല്ലോണം പഠിച്ച് പഠിച്ച് പോയി, അതിനാൽ എന്ത പ്രയോജനവുമില്ല. നമ്മൾ പഠിച്ച തിയറിയിൽ നിന്ന് കേൾവി എപ്പടി തന്നെ വന്നത് അത് നല്ല പുരിയണം. അതുക്കാക ടെസ്റ്റ് പ്രാക്ടീസ് ഈസ് വെരി വെരി എസെൻഷ്യൽ. ചുമ്മാ തിയറി വാസിച്ചിട്ടിരിക്കുമ്പോൾ അതൊരു പ്രയോജനമില്ല. എസ്പെഷ്യലി കടൈസി ടൈമിൽ നല്ല കോൺസെൻട്രേറ്റ് പണ്ണ വേണ്ടിയത് ക്വസ്റ്റ്യൻ പ്രാക്ടീസിൽ തന്നെ. ക്വസ്റ്റ്യൻ പ്രാക്ടീസ് പണ്ണുമ്പോൾ മറ്റുതന്നെ നമുക്ക് തെരിയും ഇല്ല നമുക്ക് നല്ല പുരിയും എപ്പടി തന്നെ ഒവ്വൊരു കോൺസെപ്റ്റിൽ ഇരുന്ന് ഡിഫറെൻ്റ് ടൈപ്സ് കേൾവികൾ കേട്ടത് എന്നത് അത് നമ്മുടെ മൈൻഡ് ഓപ്പൺ ആകുന്നതിക്ക് നമുക്ക് ഉദവി കൊടുക്കും. അതാവത് നമ്മുടെ വിസ്ഡം ഇൻക്രീസ് ആകുന്നതിക്ക് നമ്മുടെ മൂളയ്ക്ക് എക്സസൈസ് കൊടുക്കും. അത് എക്സസൈസ് പ്രാക്ടീസ് ആകുമ്പോൾ നമ്മ ബോഡിക്കാക എക്സസൈസ് പണ്ണുമ്പോൾ നമ്മുടെ മസിൽസ് സ്ട്രോങ് ആകുന്ന മാതിരി നമ്മുടെ മൂളയുടെ ഓസൈ പവർ സ്ട്രോങ് ആകും. കടൈസി ടൈം അത് പ്രാക്ടീസ് ടെസ്റ്റുക്കാക നിറയെ യൂസ് പണ വേണ്ടിയ ടൈം തന്നെ. இந்த வருஷம் ரிபீட் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே அவங்க படிச்சுட்டு இருந்த நிறுவனங்களில் நிறைய வாட்டி எக்ஸாம்ஸ் நடந்திருந்தது. இப்பவும் அந்த எக்ஸாம்ஸ் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். அந்த டெஸ்டுக்கு நீங்க போகும்போது நீங்க மொத்தமா படிச்சு முடிக்காத ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆயிருந்தால் எந்த சாப்டர்ஸ் எல்லாம் நல்லா படிச்சது அந்த சாப்டர்ஸில் இருந்து எந்த டைப்ஸ் க்வெஸ்சன் கேட்டிருக்கு அதில் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும். ஃபோக்கஸ் ஆன் வாட் வி வாண்ட், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் வி டோன்ட் வாண்ட். முதலே ஒரு உண்மை புரிஞ்சுக்கோ. 50 க்வெஸ்சன் இருக்கிற ஒரு டெஸ்டுக்காக நீங்க போகும்போது 30 க்வெஸ்சனுக்கு தேவையான தியரி மட்டும் நல்லா படிச்சுனா அந்த 30 க்வெஸ்சன் மேலே மூளைக்கு நல்லா வர்க் கொடுத்து நல்லா அனாலிசிஸ் பண்ணி லாஜிக்கலி திங்க் பண்ணி யோசிச்சு அப்படி நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். மீதி 20 க்வெஸ்சன் இருக்கும் அதில் இல்ல அந்த 20 க்வெஸ்சனை பார்த்து பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. இந்த 30 க்வெஸ்சன் மேல நீங்க நல்லா நம்பிக்கை கொடுத்து நீங்க பண்ண ட்ரை பண்ணியதுக்கு பிறகு அந்த 20 க்வெஸ்சன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். படி 20 க்வெஸ்சனில இருந்து உங்களுக்கு ஒன்று கிடைச்சால் நீங்க என்ன நினைக்கணும், கடவுள் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுத்தது. அப்படியே நீங்க போயிட்டு நிற்கும் போது மறுபடியும் ஒரு க்வெஸ்சன் கூட கிடைச்சுனா அப்ப நீங்க என்ன நினைக்கணும், மறுபடியும் கடவுள் அதிர்ஷ்டமாக ஒரு க்வெஸ்சன் கொடுத்தது. கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னது தெரியுமா, நீங்க படிச்ச சாப்டர்ஸ்ல இருந்து கேட்ட 30 க்வெஸ்சன் நல்லா கவனம் கொடுத்து க்வெஸ்சன் படிக்காம இருந்ததினால் க்வெஸ்சன் வாசிக்காம இருந்ததினால் ஏதாவது தப்பு வந்துருச்சா இல்லையா அதுதானே நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அதுக்கு அதை பற்றி யோசிச்சு தானே நீங்க டென்ஷன் ஆக வேண்டியது. நீங்க படிச்ச இடத்திலிருந்து ஒரு க்வெஸ்சன் நீங்க வாசிக்கும் போது உங்கள் மூளை நல்லா ஒர்க் ஆகலா இல்ல வெல் பெரியலா அப்படின்னு நீங்க என்ன பண்ண, அது நீங்க தள்ளி வச்சு நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். ஒரு க்வெஸ்சன் கிடைக்காம இருக்கும் போது அதோட ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருந்தால் உங்கள் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் மேலே கவனம் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை பற்றி யோசிச்சு பாருங்க. இங்கதானே பிராக்டிஸ் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ். இது நம்ம நீட் எக்ஸாம் நடக்கிற நாள் July 26th எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. இது இது இப்போ நடந்துட்டு இருக்கிற எக்ஸாம்ஸ்ல டெஸ்ட் சீரீஸ்ல எல்லாமே நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம மொத்த சாப்டரும் படிச்சு முடிக்க முடியணும் அப்படி இல்லை. எப்போதுமே நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தானே பேசிட்டு இருக்கேன். ஸோ படிக்காத சாப்டர்ஸும் இருக்கு, அது அப்படி இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்க படிச்ச சாப்டர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அப்படி நம்பிக்கை கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் நமக்கு ஃபீல் ஆகும். அந்த சந்தோஷம் நமது டெஸ்ட் சூப்பரா முன்னாடி கொண்டு போகிறதுக்கு நமக்கு உதவியாகும். அதாவது வரப்போற டெஸ்டுகளில் இன்னும் கொஞ்சம் அதிகமா படிச்சு அதிகம் கான்செப்ட்ஸ் மனசில் வச்சு அப்படி எக்ஸாமுக்கு போக முடியணும், அப்ப நிறைய க்வெஸ்சன்ஸ் ட்ரை பண்ணலாம், அப்படி ஒரு ஒரு மனசு நமக்கு வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல நம்ம கேட்டிருக்கோம்.
நிறைய கான்செப்ட்ஸ் நோட் எழுதுற டைம்ல நம்ம கேட்டிருக்கோம். நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிய போது கேட்டிருக்கோம். படிச்சிட்டு இருக்கிற டைம்ல வீக்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கிற டைம்ல நீங்க நிறைய கான்செப்ட்ஸ் பத்தி யோசிச்சிருக்கோம். மொத்தமா இப்ப படிச்சு முடிக்க முடியலனாலும் அதிர்ஷ்டமாக கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்காக கடவுள் அங்கே மாற்றி வச்சிருக்கும். புரிஞ்சுதா? அப்படி சந்தோஷங்கள் கூடி எக்ஸாமுக்கிடையே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க படிக்காத சாப்டர்ஸில் இருந்து நீங்க ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த க்வெஸ்சன்ஸ் பார்க்கும்போதானே உங்களுக்கு ஞாபகம் வந்தது இந்த கான்செப்ட்ஸ் கிளாஸ்ல எடுத்திருந்த அந்த ஒரு தருணம், அந்த ஒரு அந்த கான்செப்ட் உங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுக்கிற டைம்ல டீச்சர் போட்ட ட்ரெஸ் கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீட்டுக்கு நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு முடிக்கணும் அப்படி முடிவெடுத்த மொத்த சாப்டர்ஸும் பிராக்டிஸ் பண்ணியதுக்கு பிறகு மட்டும்தானே நீங்க எக்ஸாமுக்கு போக வேண்டி. அதிகமா நீங்க டெஸ்ட் எடுக்கும் போது ஒரே கான்செப்ட், ஆஹா இப்படி கேட்குமா, அது இப்படி கேட்குமா, அப்படி எல்லாம் தோன்ற மாதிரி புது புது விதமாக நமது மனசில் வெள்பெறியதுக்கு அது ஒரு உதவி கொடுக்கும். பிராக்டிஸ் டெஸ்ட் பண்ணும்போது என்னாலே அதிகமா மார்க் எடுக்க முடியல, நான் டார்கெட் பிக்ஸ் பண்ணிய மாதிரி என்னால முன்னாடி போக முடியல, அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க பண்றதுக்கு முன்னாடி. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ பத்தி நான் என்ன சொல்றது தெரியுமா? அவங்க வேக கான்செப்ட் மட்டும் இருக்கு, கான்கிரீட் கான்செப்ட் இல்ல. அவங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது விதமா என்னாலே எக்ஸாம் எழுத முடியும், ஸ்கோர் எனக்கு அதிகமா கிடைக்கும், அப்படி எல்லாம் நினைச்சிட்டு நீங்க மொத்த ஸ்கோர்ல ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கணும். பிராக்டிஸ் டெஸ்ட் டைம்ல நீங்க படிச்ச சாப்டர் மேல நம்பிக்கை கொடுத்து அந்த சாப்டர்ல இருந்து கிடைக்கிற ஸ்கோரை பற்றி தானே நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதை விட முக்கியமானது அதோட அனாலிசிஸ் தான், அது மறக்காதீங்க. சும்மா டெஸ்ட் எழுதும், இனி நெக்ஸ்ட் டெஸ்ட்ல நல்லா எழுதலாம், இந்த டெஸ்ட் போகட்டும், அப்படி நினைக்க கூடாது. நீங்க டெஸ்ட் எழுதும் போது நிறுவனம் உங்கள்ட ஸ்கோர் எல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் சென்ட் பண்ணும், பட் நீங்க அது மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க பண்ண வேண்டது என்னது தெரியுமா? ஒவ்வொரு டெஸ்டும் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த க்வெஸ்சன் பேப்பர் முன்னாடி போட்டு வச்சு நீங்க ஒவ்வொரு க்வெஸ்சனும் அனலைஸ் பண்ணணும். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு வார்த்தை வச்சு பேச முடியாது. க்வெஸ்சன் பேப்பர்ல நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வாசிக்கணும், அது தப்பாயிருச்சு அதை கரெக்டா எழுத முடிஞ்சதா உங்களால அப்படி பார்க்கணும். கரெக்டா எழுத முடிஞ்சுனா ஓகே, யூ ஆர் அது அந்த கரெக்டா எழுத முடிஞ்சதுக்கு காரணம் அதிர்ஷ்டமா ஆன்சர் கிடைச்சதா, அதா நீங்க அந்த கான்செப்ட் நல்லா படிச்சிருந்ததா, இந்த மாதிரி தானே அனலைஸ் பண்ண வேண்டியது. ரெண்டாவது க்வெஸ்சன் உங்களை எழுதல, எழுதாம விட்டது, ஏன் எழுதாம விட்டது? அந்த கான்செப்ட் நல்லா புரியல, அதுதானே காரணம். அப்போ அதுதானே ரெண்டாவது க்வெஸ்சனோட அனாலிசிஸ். மூணாவது க்வெஸ்சன் என்னது? நீங்க எழுதிருச்சு பட் தப்பாயிருச்சு, தப்பாயதுக்கு காரணம் என்ன? அது நீங்க கான்செப்ட் நல்லா படிக்காம இருந்ததா, அதா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து போட்டதா, அதா நீங்க சும்மா ஏதாவது ஒரு ஆன்சர் வரட்டும் அப்படி நினைச்சு நீங்க சும்மா போட்டதா? இப்படி தானே அனாலிசிஸ் பண்ணணும். இப்படி நீங்க ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸும் அனலைஸ் பண்ணும் போது அது உங்கள் மனசுக்குள்ள உங்களுடைய வயரிங் சூப்பரா பல்பு அங்க இங்க எல்லாம் வேகமாக எரியதுக்கு அது ஒரு காரணமாகும். அப்படி ஒரு அனாலிசிஸ் நடத்தாம சும்மா நிறைய டெஸ்ட் எழுதினா ஏதாவது மிராக்கிள் மாதிரி உங்களுக்கு மூளை அதிகமாகும். அப்படி நினைக்கிற நிறைய ஆள்களை எனக்கு தெரியும். பிராக்டிஸ் டெஸ்ட் பண்ற டைம்ல ஒவ்வொரு டெஸ்டும் பண்ணி முடிச்சு அது தள்ளி வச்சு நெக்ஸ்ட் டெஸ்டுக்காக படிச்சு அது முடிச்சு அது தள்ளி வச்சு நினைச்ச மாதிரினால மார்க் வரல, அப்படி நீங்க யோசிக்க கூடாது. டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணாம நீங்க நெக்ஸ்ட் டெஸ்டுக்கு போகக்கூடாது. அனாலிசிஸ் பண்ணும் போது வீக்கான ஏரியா ஏது, படிச்சதுக்கும் பிறகு உங்களுக்கு நல்லா அட்டென்ட் பண்ண முடியாத ஏரியா ஏது, அந்த ஏரியாவை எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சு அது ரிசால்வ் பண்றதுக்கும் அது ரெக்டிஃபை பண்றதுக்கும் ட்ரை பண்ணாம இருந்தால் நீங்க எழுதிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிராக்டிஸ் டெஸ்டும் வேஸ்ட் தான். அகார்டிங் டு மை பிரின்சிபிள், நெக்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறதை விட முக்கியமானது இந்த டெஸ்டில் உங்களுக்கு என்னதெல்லாம் நடந்துருச்சு,
அது ஒவ்வொரு குவெஸ்டனும் நீங்க அனலைஸ் பண்ணும்போது அதுல ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் உங்களுக்குள்ள அது கான்கிரீட்டா இருக்கும். அனாலிசிஸ்னா ஆக்சுவலி என்ன தெரியுமா உங்களுக்கு? போஸ்ட்மார்ட்டம் தானே. என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்தது அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் மொத்தமா எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்றது தானே அனாலிசிஸ். அது பிராக்டிஸ் டெஸ்டில் மட்டும் அதுக்கு பிரயோஜனம் இருக்கு. நீட் நடந்ததுக்கு பிறகு நீங்க இப்படி அனலைஸ் பண்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. அது இப்பதானே பண்ணி முன்னாடி போக வேண்டியது. ஒரு வாட்டி நீங்க அனலைஸ் பண்ணும் போது ஏதாவது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கான்கிரீட் ஆகினால் அது நீங்க நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும் போது அந்த கான்செப்ட் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். இதுதானே ஸ்மார்ட் வர்க். நம்ம சும்மா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய வாசிச்சு நிறைய படிச்சு அப்படி அப்படி போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமும் போய் எழுதும். கிடைச்ச மார்க்கை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டிருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அட்டர் சென்ஸ் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க இப்படி அனலைஸ் பண்ணும் போது அது உங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்டுக்காக ஒரு சந்தோஷம் கொடுக்கும். டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணும் போது நான் பண்ற வேலை வேஸ்ட் வேலை அப்படி யோசிக்க கூடாது. அது நெகட்டிவ் தானே. பிசாசு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். எனது நீ இது பண்ணாம நெக்ஸ்ட் டெஸ்டுக்காக படிச்சிட்டு நீங்க அது நம்ப கூடாது. ஹாப்பியா இது பண்ணணும். இது ரொம்ப கஷ்டம் தானே இப்படி பண்றது அப்படி கஷ்டம் ஃபீல் ஆகி இது பண்ணினா அதோட ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வராது. சப்கான்சியஸ் மைண்டுக்கு இதோட ஹாப்பினஸ் நீங்க புரிய வைக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். சந்தேகமுடன் எந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. சந்தேக நோய் அது ரொம்ப கொடூரமான கொடுமையான நோய் தான். டவுட் இருந்தால் அந்த வைரஸ் மொத்தமா பாதிச்சு நமது படிப்பு எல்லாமே வேஸ்ட் ஆகி போகுது. டெஸ்ட் அனாலிசிஸுடன் டெஸ்ட் பிராக்டிஸ் முன்னாடி கொண்டு போகும். அப்போ உங்களோட மனநிலைமைக்கு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் வருது உங்களால பார்க்க முடியும். இது நிச்சயம். மீண்டும் ஒரு புது சப்ஜெக்டுடன் உங்களை பார்க்குற வரைக்கும் வணக்கம்.